இது ஈடிவி பாரத் தமிழ்நாடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டைம். கோவை சாய்பாபா கோயில் சந்திப்பு முதல் ஆர்எஸ்புரம் வரை நரேந்திர மோடியின் வாகன பேரணி. ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு பூக்கள் தூவி வரவேற்பு அளித்தனர். தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்தார் மருத்துவர் தமிழிசை சவுந்தரராஜன். பாஜக சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் தென்சென்னை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி தொகுதிகளில் ஏதேனும் ஒன்றில் போட்டியிட உள்ளதாக தகவல். எனது சொந்த மாநில மக்களுக்கு சேவை செய்ய செல்கிறேன். பீப்பிள் சர்வீஸ், ஐ தேங்க் ஆல் தி சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், எல்டர்ஸ் ஆஃப் தி பீப்பிள் ஆஃப் தெலுங்கானா. தெலுங்கானா மாநில மக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி என பதவியை ராஜினாமா செய்த பிறகு சென்னைக்கு புறப்பட்ட டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. பொன்முடிக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க மறுப்பு தெரிவித்த விவகாரம். ஆளுநர் ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல். அதிமுக கொடி இரட்டை இலை சின்னம் பயன்படுத்த கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வத்திற்கு நிரந்தர தடை. எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் போட்டியிடும் 10 தொகுதிகளின் பட்டியல் வெளியீடு. 2019 தேர்தலில் போட்டியிட்ட ஆரணி, தேனி, திருச்சி தொகுதிகளுக்கு பதிலாக கடலூர், மயிலாடுதுறை, திருநெல்வேலி தொகுதிகளில் போட்டி. பாமக மற்றும் தேமுதிகவுடன் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையில் அதிமுக. நாளை அல்லது நாளை மறுதினம் கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என தகவல். திருப்பூர் மற்றும் நாகை தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. மீண்டும் திருப்பூரில் சுப்புராயனும் நாகையில் வை செல்வராஜும் போட்டி. நாடாளுமன்ற தேர்தலுக்கான அதிமுக வரைவு தேர்தல் அறிக்கை தயார். சென்னையில் எடப்பாடி பழனிசாமியிடம் வழங்கியது அறிக்கை தயாரிக்கும் குழு. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஈடிவி பாரத் தமிழ்நாடுடன்.